2023-24 ஆம் ஆண்டிற்கான மின்சாரத்துறையின் மானிய கோரிக்கையில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அறிவித்த முத்தான அறிவிப்புகளும் சாதனைகளும். எல்லோருக்கும் எல்லாம், தமிழகத்தின் ஒவ்வொரு துறையிலும் விடியல் பிறக்க வேண்டும். திமுகவுக்கு வாக்களிக்காதவர்கள் கூட நாம் திமுகவுக்கு வாக்களிக்காமல் விட்டுவிட்டோமோ என்று வருத்தப்படும் அளவிற்கு நாம் களப்பணியாற்ற வேண்டும் என்றார் திராவிட நாயகன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள். ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இல்லை, இருப்பவன் இல்லாதவன் வேறுபாடு இல்லை. எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்திட வேண்டும், சமத்துவம் பொங்கிடும், சமூகம் படைத்திட வேண்டும் என்பதே மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களின் கோட்பாடு. அனைத்து தொகுதிகளையும் தன்னுடைய சொந்த தொகுதியாய் என்னிடம் மக்கள் நலன் காக்கும் மன்னவரின் அறிவுறுத்தின்படி செயல்படும் தமிழ்நாடு மின்சாரத்துறை எல்லோருக்கும் எல்லாம் என்ற திசை நோக்கி பயணித்து வருகின்றன என்பதற்கு சட்டப்பேரவையில் மாண்புமிகு உறுப்பினர்கள் முன்னால் வைக்கப்பட்டிருக்கும் எல்லோருக்கும் எல்லாம் என்ற புத்தகமே சாட்சியாக அமைந்திருக்கின்றன. 234 சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு பொறுப்பு அலுவலர் நியமிக்கப்பட்டு உள்ளார். அந்த பொறுப்பு அலுவலர் அனைத்து சட்டமன்ற உறுப்பினரிடத்திலும் பேசி தங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய மின்சாரத்துறை சார்ந்த பிரச்சனைகளை கேட்டு நேரிலே சந்தித்து ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் இந்த 2 ஆண்டுகளில் செய்து கொண்டிருக்கின்ற பணிகளை செய்ய போகின்ற பணிகளை 3 விதமாக பிரித்து அதை ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் புத்தகமாக அச்சடித்து நேரிலே சென்று வழங்கியிருக்கின்றார்கள். எல்லோருக்கும் எல்லாம் என்பது விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட 1.5 லட்சம் விவசாய மின் இணைப்புகளே சாட்சியாக அமைந்திருக்கின்றன. புதிதாக நிறுவப்பட்ட 40,020 மின் மாற்றிகளும் அதற்கு சாட்சியாக அமைந்திருக்கின்றன. புதிய மற்றும் தரம் உயர்த்தப்பட்ட அறிவிக்கப்பட்ட 316 துணை மின் நிலையங்களும் சாட்சியாக அமைந்திருக்கின்றன. இந்த 2 ஆண்டுகளில் முடிந்த பணிகளும் இங்கே அறிவிக்கப்பட்டிருக்கின்ற பணிகளையும் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்கள் வாரியாக, குறிப்பாக அரசியல் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வாரியாக பிரித்து பார்க்கின்ற பொழுது 234 தொகுதிகளுக்கும் குறிப்பாக அனைத்து கட்சிகளுக்கும் எல்லோருக்கும் எல்லாம் என்ற உன்னத நோக்கத்தோடு முதலமைச்சர் அவர்கள் திட்டங்களை வழங்கியிருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினருடைய தொகுதிகளுக்கு வழங்கியது விவசாய மின் இணைப்பு 65,343, புதிய மின்மாற்றிகள் 20,093, துணை மின் நிலையங்கள் மொத்தம் 186, 65 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட அதிமுக உறுப்பினர்களுக்கு வழங்கிய விவசாய மின் இணைப்புகள் 60,121, அதேபோல் புதிய மின்மாற்றிகள் 12,971, புதிய மின் நிலையங்கள் 77, 18 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கு வழங்கிய விவசாய மின் இணைப்புகள் 5,494, புதிய மின்மாற்றிகள் 2,823, அதேபோல் துணை மின் நிலையங்கள் என்பது 16 துணை மின் நிலையங்கள் அந்த 18 தொகுதிகளுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றன. பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்திருக்கின்ற சட்டமன்ற தொகுதிகளில் வழங்கப்பட்ட விவசாய மின் இணைப்புகள் 5,862, புதிய மின்மாற்றிகள் 738, துணை மின் நிலையங்கள் 8 துணை மின் நிலையங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல் பாஜகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினருடைய தொகுதிகளில் வழங்கப்பட்ட விவசாய மின் இணைப்புகள் 1,313 மின் இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. புதிய மின்மாற்றிகள் 497, துணை மின் நிலையங்கள் 2. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய 4 சட்டமன்ற உறுப்பினருடைய தொகுதிகளில் வழங்கப்பட்ட விவசாய மின் இணைப்புகள் 1,443, புதிய மின்மாற்றிகள் 403, துணை மின் நிலையங்கள் 4 வழங்கப்பட்டிருக்கின்றன. சிபிஎம் கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய 2 சட்டமன்ற உறுப்பினுடைய தொகுதிகளில் வழங்கப்பட்ட விவசாய மின் இணைப்புகள் 1,139, புதிய மின்மாற்றிகள் 391, வழங்கப்பட்ட துணை மின்நிலையங்கள் 2. அதேபோல் சிபிஐ கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய 2 சட்டமன்ற உறுப்பினருடைய தொகுதியில் வழங்கப்பட்ட விவசாய மின் இணைப்புகள் 2,534, புதிய மின்மாற்றிகள் 387, வழங்கப்பட்ட துணை மின்நிலையங்கள் 5. மதிமுக சார்ந்த சட்டமன்ற உறுப்பினருடைய 4 உறுப்பினருடைய பகுதிகளில் வழங்கப்பட்ட விவசாய மின் இணைப்புகள் 1,835, புதிய மின்மாற்றிகள் 803, துணை மின் நிலையங்கள் 7. மனிதநேய மக்கள் கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய 2 சட்டமன்ற உறுப்பினருடைய தொகுதியில் வழங்கப்பட்ட விவசாய மின் இணைப்புகள் 2,959, புதிய மின்மாற்றிகள் 464. மாண்புமிகு ஈஸ்வரன் அவருடைய சட்டமன்ற தொகுதியிலே வழங்கப்பட்டிருக்கின்ற விவசாய மின் இணைப்புகள் 1,070, அதேபோல் புதிய மின்மாற்றிகள் 122. மாண்புமிகு வேல்முருகன் அவருடைய தொகுதியில் வழங்கப்பட்டிருக்கின்ற விவசாய மின் இணைப்புகள் 256, புதிய மின்மாற்றிகள் 105, துணை மின் நிலையங்கள் 1. இதுவே எல்லோருக்கும் எல்லாம் என்ற உன்னத ஆட்சி நடத்துகின்ற மாண்புமிகு தளபதியுடைய ஆட்சிக்கு ஒரு சான்றாக அனைவருக்கும் இந்த திட்டங்களை நிறைவேற்றி தந்திருக்கின்றார்கள். பூவை ஜெகன்மூர்த்தியினுடைய தொகுதியிலே வழங்கப்பட்ட விவசாய மின் இணைப்பு 601, புதிய மின்மாற்றிகள் 223.
இந்த 2 ஆண்டுகளில் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் குறிப்பாக 95,000 பழுதடைந்த மின் கம்பங்கள் புதிதாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன. விவசாய மின் இணைப்புகளை பொறுத்தவரை விவசாயிகள் வாழ்வு செலுத்திட 1,00,000 விவசாயிகளுக்கு மின் இணைப்பை வழங்கினார் மாண்பு முதலமைச்சர் அவர்கள். உழவர் குல விளக்காக விவசாயிகளுடைய பாதுகாவலராக மாண்பு முதலமைச்சர் வழங்கிய இந்த திட்டம் என்பது குறிப்பாக ஏற்கனவே வழங்கப்பட்ட திட்டங்களை நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது 2006-11 முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய பொற்காலாட்சியில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது 272,000, வழங்கியது 212,000. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் வழங்கப்பட்ட அறிவிப்பு 410,000, ஆனால் வழங்கியது வெறும் 220,000. மாண்பு முதலமைச்சருடைய 2 ஆண்டுகள் ஆட்சியில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது 150,000, வழங்கிய மின் இணைப்பு 150,000, 100க்கு 100 என்ற அளவு இலக்கை எட்டிய அரசு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தளபதியுடைய அரசு என்பதை நேரத்திலே பணிவன்போடு சமர்ப்பித்து, அதேபோல தக்கல் திட்டத்தில் குறிப்பாக 2017க்கு பிறகு பதிவு செய்தவர்களுக்கு, அரசு திட்டங்களிலே பதிவு செய்தவர்களுக்கு கடந்த காலங்களிலே மின் இணைப்பு வழங்கப்படவில்லை. அதை பார்த்த மாண்பு முதலமைச்சர்கள் ஆய்வுக் கூட்டத்திலே அரசுக்கு துறைக்கு உத்தரவிட்டார்கள். அரசு திட்டங்களில் குறிப்பாக தக்கல் திட்டங்கள், தாட்கோ திட்டங்கள் போன்ற அரசு திட்டங்களிலே பதிவு செய்து காத்திருக்கக்கூடியவர்களுக்கு உடனடியாக அனைத்து விவசாயிகளுக்கும் மின் இணைப்பை வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டு அந்த மின் இணைப்புகளும் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே பணிவன்போடு தெரிவித்து கொண்டு, 2021-22 எல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக இங்கே பயன்பெறக்கூடிய விவசாய பரப்பளவு என்பது 299,173 ஏக்கர் பாசன பரப்பு பயன்பெறக்கூடிய வகையில் 1,50,000 விவசாயிகள் மின் இணைப்பை பெற்றிருக்கின்றார்கள். இதற்கு அரசு ஆண்டுக்கு வழங்கக்கூடிய மானியம், முதலமைச்சர் அவர்கள் வழங்கக்கூடிய அரசு மானியம் என்பது ஒரு ஆண்டிற்கு 333 கோடி ரூபாய். இந்த 1,50,000 விவசாயிகளுக்கு அரசு நிதியை மானியமாக வழங்கி இந்த இலவச மின் இணைப்பை வழங்கக்கூடிய மகத்தான திட்டத்தை மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்லி, உண்மையான விவசாயி, விவசாயிகளுடைய தோழனாக இருந்து, டெல்டா மாவட்டத்தினுடைய சொந்தக்காரராக இருந்து 1,50,000 விவசாயிகளுடைய வாழ்விலே விளக்கேற்றிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் மொத்தம் லிப்ட் இரிகேஷனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 56 மின் இணைப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக நம்ம ஏதோ சாதாரணமாக நினச்சிக்கிறோம், ஒரு இந்த லிப்ட் இரிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இலவச மின்சாரம் தானே வழங்கப்படுகிறது என்று சொல்லி, இதற்கு ஆண்டுக்கு இந்த 56 மின் இணைப்புக்கு மட்டும் ஒரு ஆண்டுக்கு இந்த ஆண்டு மாண்பு முதலமைச்சர்கள் 57,51,00,000 ரூபாய் அரசு நிதியை மானியமாக வழங்கியிருக்கின்றார்கள். அப்போ ஏறத்தாழ ஒரு இணைப்பு மின் இணைப்பிற்கு 1,06,00,000 ரூபாய் அரசினுடைய நிதி மானியமாக இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்ற விவசாய பெருமக்களுக்கு மாண்பு முதலமைச்சர்கள் வழங்குகின்றார்கள் என்பதை இந்த நேரத்திலே பெருமையோடு எடுத்துச் சொல்கின்றேன். அதேபோல் கைத்தறி நெசவாளர்கள், விசைத்திறை நெசவாளர்களுடைய அந்த திட்டங்களை, உழைத்திடும் மனிதர்களை உயர்த்திடும் உன்னதம், நொடித்திடும் குடும்பங்களை எடுத்திடும் திட்டங்களால் வளர்த்திடும் பெருந்தகை, தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் தாயுள்ளம் கொண்டு கைத்தறி விசைத்திறை நெசவாளர்களுக்கு வழங்கிய சலுகைகளால் இரவனில் கூட ஓயாமல் இயங்கிடும் தறியினுடைய சத்தம் என்பதை இந்த நேரத்திலே நெசவாள பெருமக்கள் பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக விசைத்திறையினுடைய நெசவாளர்களை பொறுத்தவரை 100 யூனிட் இலவச மின்சாரம் என்பது 1/8/2006 முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் வழங்கப்பட்ட ஒரு மகத்தான திட்டம். அதற்கு பிறகு அந்த 100 200 மாறி இப்பொழுது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது என்ன பண்ண, மொத்தம் 200-300 யூனிட்டாக உயர்த்தி வழங்கியிருக்கின்றார்கள் கைத்தறி நெசவாளர்களுக்கு. விசைத்திறனுடைய நெசவாளர்களுக்கு 250-1,000 யூனிட்டாக இலவச மின்சாரத்தை 2 மாதத்திற்கு 1 முறை உயர்த்தி வழங்கியிருக்கின்றார்கள். நாங்கள் சோமனூர் பகுதிக்கு அந்த பகுதியினுடைய விசைத்திறை நெசவாளருடைய சங்கத்தினுடைய தலைவராக அந்த மக்களிடத்திலே நன்மதிப்பை பெற்று பணியாற்றிய அண்ணன் திரு பழனிசாமி அவருடைய இல்லத்தில், அவருடைய மறைவுக்கு இல்லத்திற்கு சென்று அவருடைய புதல்வர்களை பார்த்து பேசி கொண்டிருந்த பொழுது மனம் திறந்து மாண்பு முதலமைச்சர்களை பாராட்டினார்கள். உள்ளபடி அந்த நேரத்திலே நாங்கள் நெகிழ்ந்து போனோம். 16 தறி இயக்கக்கூடிய ஒரு தறியினுடைய உரிமையாளர், விசைத்திறையினுடைய உரிமையாளர் மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கக்கூடிய 1,000 யூனிட் இலவச மின்சாரத்தை பயன்படுத்தி 1 பைசா கூட கட்டணம் இல்லாமல் தன்னுடைய வாழ்வை மேம்படுத்திக் கொள்ளலாம் என்ற மகத்தான திட்டத்தை வழங்கிய மாண்பு முதலமைச்சர்களுக்கு விசைத்திறையுடைய நெசவாளர்கள், கைத்தறியினுடைய நெசவாளர்கள் வாழ்நாள் முழுக்க நாங்கள் நன்றி கடன்பட்டவர்கள் என்ற வார்த்தையை அந்த நேரத்தில் அவர் விவரித்து எங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்லாது ஏறத்தாழ 25,000-க்கும் மேற்பட்ட கைத்தறி விசைத்தறி நெசவாளர்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்களை நேரிலே வந்து அழைத்து கருமுத்தம்பட்டியிலே மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழாவையும் நன்றி அறிவிப்பையும் மிக பிரம்மாண்டமாக நடத்தினார்கள். எங்கள் வாழ்நாள் முழுக்க மாண்பு முதலமைச்சர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக நாங்கள் இருப்போம் என்ற உறுதியும் அந்த மேடையிலே அவர்கள் எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள்.
அதே போல மின்னகம் மின் நுகர்வோர் அந்த மையத்தை மாணவ முதலமைச்சர் அவர்கள் 20/6/2021 அன்று தங்களுடைய திருக்கரங்களால் தொடங்கி வைத்தார்கள். இங்கு பேசிய மாண்பு உறுப்பினர்கள் அண்ணன் பூமிநாதன் அவர்கள் கூட அதை பற்றி இங்கே தெளிவாக எடுத்து சொன்னார்கள். இங்கே தொடங்கப்பட்ட மின்னகம் என்பது மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய அந்த திட்டமாக மின்னகம் அமைந்திருக்கின்றன. இதுவரை ஏறத்தாழ 15,00,000 புகார்கள் மின்னகத்திற்கு வரப்பட்டிருக்கின்றன. அதிலே 99.5% புகார்களுக்கு உடனடியாக தீர்வுகள் காணப்பட்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்திலே பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆட்சி பொறுப்பேற்ற இந்த 2 ஆண்டுகளில் 9 மண்டல அலுவலகங்கள் கூடுதலாக 3 புதிய மண்டல அலுவலகங்களை மாண்பு முதலமைச்சர்கள் 16/4/2022 என்று தங்களுடைய திருக்கரங்களால் தொடங்கி வைத்திருக்கின்றார்கள். 1 திருவண்ணாமலை, மற்றொன்று தஞ்சாவூர், இன்னொன்று கரூர். 3 அலுவலகங்களை மாண்பு முதலமைச்சருடைய திருக்கரங்களால் புதிய மண்டல அலுவலகங்களை மின்வாரியத்திற்கு வழங்கியிருக்கின்றார்கள். அதேபோல பல ஆண்டுகளாக கோட்ட அலுவலகங்கள் புதிதாக உருவாக்கப்படாமல் இருந்த நிலையை மாற்றி மின் இணைப்புக்கேற்ப புதிய அலுவலகங்களை திறந்திட வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர்கள் உத்தரவுகளை வழங்கி புதிய கோட்ட அலுவலகங்களாக சேப்பாக்கம், சோழிங்கநல்லூர், பல்லாவரம், தேன்கனிக்கோட்டை, பெண்ணாகரம், திருவெண்ணைநல்லூர், ஊத்துக்குளி, வேடசந்தூர், ஜெயங்கொண்டம், சாத்தூர், கெங்கவல்லி ஆகிய 11 இடங்களில் தலைமையிடமாக கொண்டு புதிய கோட்ட அலுவலகங்களை மாண்பு முதலமைச்சர்கள் 12/15/2022 என்று தொடங்கி வைத்து மின்சார வாரியத்திற்கு பெருமையை சேர்த்தார்கள். 2 ஆண்டுகளில் மாண்பு முதலமைச்சருடைய பொற்கால ஆட்சியில் அந்த ஒன்றியத்தினுடைய மின்வாரியத்தினுடைய ஆணையம் என்பது செய்ய இலக்கு நிர்ணயித்தது 7,767 மில்லியன் யூனிட். உற்பத்தி என்பது 11,688 மில்லியன் யூனிட் உற்பத்தி செய்து இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவிற்கு உச்சபட்ச உற்பத்தியை நீர்மின் நிலையங்கள், இந்த புனர்மின் நிலையங்கள் உற்பத்தி செய்து ஒரு சாதனை படைத்திருக்கிறது என்பதையும் இந்த நேரத்திலே பெருமையோடு சுட்டிக்காட்டுகின்றேன். அதே போல காற்றாலையினுடைய மின் உற்பத்தி என்பது குறிப்பாக 2018-19 10,991 மில்லியன் யூனிட், 19-20 10,840 மில்லியன் யூனிட், 20-21 10,604 மில்லியன் யூனிட், 2021-22 11,316 மில்லியன் யூனிட், அதேபோல் 22-23 12,496 மில்லியன் யூனிட் அளவிற்கு உற்பத்தி செய்து இதிலும் சாதனை படைத்திருக்கிறது தமிழ்நாடு மின்சார வாரியம். அதேபோல் சூரிய ஒளி மின் உற்பத்தியை பொறுத்தவரை 2021-22 6,532 மில்லியன் யூனிட்டும் 2022-23 8,277 மில்லியன் யூனிட். இதுவரை சூரிய ஒளி மின் உற்பத்தி என்பது வரலாற்றில் சிறப்பை சேர்க்கக்கூடிய வகையில் அதிக உற்பத்தியை செய்து தமிழ்நாடு மின்சார வாரியம் சாதனை படைத்திருக்கின்றன. அதேபோல் கோடை காலத்தினுடைய மின் தேவை, இந்த மின் தேவையை கணக்கிட்டு குறிப்பாக குறுகிய கால ஒப்பந்தங்கள் மூலமாக, அதாவது வந்து மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாதங்களுக்கு தேவையான மின்சாரத்தை நாம் அதற்கான முன்னேற்பாடுகளை செய்திட வேண்டும் என்பது மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவு. இந்த 3 மாதங்களுக்கு தேவையான மின்சாரம் என்பதை ஏறத்தாழ மார்ச் மாதத்திற்கு 1,355 மெகாவாட், ஏப்ரல் மாதத்திற்கு 1,293, அதேபோல் மே மாதத்திற்கும் சேர்த்து இந்த 3 மாதங்களுக்கான மின்சார தேவையினை கவனத்திலே கொண்டு குறுகிய கால ஒப்பந்தங்கள் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டு இப்பொழுது எந்தவித தடையும் இல்லாமல் சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டிருக்கின்றன. இதுவே சந்தையில் வாங்க சென்றால் ஒரு யூனிட் மின்சாரம் என்பது 12 ரூபாய்க்கு ஒன்றிய அரசு நிர்ணயம் செய்திருக்கின்றன. நாம் இந்த குறுகிய கால ஒப்பந்தம் மூலமாக மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி எடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் காரணமாக 8.50 ரூபாய்க்கு ஒப்பந்தம் மூலம் இறுதி செய்யப்பட்டு இந்த 8.50 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுவதால் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு இந்த ஆண்டு இந்த 3 மாதங்களில் மட்டும் 1,312 கோடி ரூபாய் சேமிப்பை மின்சார வாரியம் உருவாக்கி ஒரு வரலாற்று நிகழ்வை நிகழ்த்தியிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் இப்போ பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் வரவு செலவை பொறுத்தவரை தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய கடனை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டுவது என்னுடைய கடமையாக நினைக்கின்றேன். 2019-20 தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய ஒட்டுமொத்தமாக வருவாய் என்று பார்க்க போவது 65,177 கோடி, செலவினம் என்பது 77,142 கோடி, பற்றாக்குறை நஷ்டம் என்பது 11,964 கோடி. 2020-21 52,830 கோடி, செலவு என்பது 66,237 கோடி, நஷ்டம் என்பது 13,407 கோடி அளவிற்கு ஓராண்டில் ஏற்பட்டிருக்கின்றன. 2021-22 61,171 கோடி வருவாய், செலவு 72,375 கோடி, நஷ்டம் என்பது 11,211 கோடி, அதாவது 13,000 கோடி 2020-21 இருந்தது 21-22 11,211 கோடியாக குறைக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல் 22-23 வருவாய் என்பது 70,097 கோடி, செலவினம் என்பது 77,683 கோடி, அதேபோல் நஷ்டம் என்பது 7,566 கோடியாக குறைக்கப்பட்டிருக்கின்றன.
அதேபோல் தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழகத்தினுடைய ஒட்டுமொத்த நஷ்டங்களையும் சேர்த்து பார்க்கின்ற பொழுது 2019-20 13,039 கோடி, 2020-21 15,000 கோடி, 2021-22 12,000 கோடி, 2022-23 8,449 கோடி. எனவே எடுக்கப்பட்ட நடவடிக்கையின் காரணமாக இந்த இழப்புகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன. கடனை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய கடன் என்பது குறிப்பாக 2021-22 பார்க்கின்ற பொழுது 160,000 கோடி அளவிற்கான இருந்த கடன் இருந்தது. இப்பொழுது இந்த 2 ஆண்டுகளில் கூடுதலாக 14,000 கோடி கடன் சேர்ந்திருக்கின்றன. காரணம், கடந்த காலையில் வாங்கப்பட்டிருக்கின்ற கடன்களுக்கு செலுத்தப்படுகின்ற வட்டி. ஆகையால் இந்த 14,000 கோடி கடனையும் முழுவதுமாக குறைத்திட வேண்டும், அதற்கான நடவடிக்கைகளை எடுத்திட வேண்டும் என்று மனு முதலமைச்சர் அவர்கள் அறிவுரைகளை வழங்கியிருக்கின்றார்கள். அதேபோல் அரசு மானியங்களை பொறுத்தவரை கடந்த ஆட்சியில் குறிப்பாக 8,800 கோடி அளவிற்கு இருந்த அதே மானியம் தொடர்ந்து 5 ஆண்டுகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் மனு முதலமைச்சர்கள் இந்த 2 ஆண்டுகளில் குறிப்பாக 2021-22 தொடங்கி 2022-23 12,000 கோடியும், 23-24 14,000 கோடியும் அரசு நிதியை மின்சார வாரியத்திற்கு மானியமாக வழங்கி மின்சார வாரியத்தை காப்பாற்றி இருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். அதேபோல் வீட்டு இணைப்பு 100 யூனிட் இலவச மின்சாரம், விவசாயிகளுக்கான மின் இணைப்பை பொறுத்தவரை அந்த இலவசத்திற்கு மட்டும் 5,584 கோடியை விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்திற்கு மட்டும் அரசு மானியமாக வழங்குகின்றன. அதேபோல் விசைத்திரை நெசவாளர்களுக்கு 397 கோடி அரசு மானியமாக வழங்குகின்றன. இப்படி தொடர்ச்சியாக அனைத்து திட்டங்களுக்கும் அரசு நிதியை மானியமாக வழங்கி மின்துறையை அதேபோல் மக்களையும் காப்பாற்றி வருகின்ற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். சேமிப்பை பொறுத்தவரை பல்வேறு வழிகளில் சிக்கன நடவடிக்கையின் காரணமாக எடுக்கப்பட்ட பல்வேறு சீர்திருத்தங்களின் காரணமாக சேமிப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. பிஎஸ்சி ஆர்இசி மூலமாக நிறுவனங்களின் வட்டி வீதம் குறைந்த வகையில் மின் தொடரமைப்பு கழகத்திற்கு சேமிப்பாக 148 கோடி ரூபாய் சேமிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதேபோல் குறைக்கப்பட்டிருக்கின்ற தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தினுடைய தொடரமைப்பு கட்டணம் குறைக்கப்பட்டதன் காரணமாக 148 கோடி இல்லாமல் கூடுதலாக மின் சேமிப்பும் அந்த சிக்கனமும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. மத்திய மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் மற்றும் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் எதிர்மனு மற்றும் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்ததன் மூலமாக கட்டணம் குறைக்கப்பட்ட வகையில் 387 கோடி ரூபாய் மின்சார வாரியத்திற்கு சேமிப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. தூத்துக்குடி துறைமுகத்தில் அதிக திறன் கொண்ட 2 புதிய நிலக்கரி கையாளும் இயந்திரங்கள் நிறுவப்பட்டதன் மூலமாக சேமிப்பு 80 கோடி ரூபாய் அளவிற்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அதன் மூலமாக மின்சார வாரியம் சேமிப்பையும் சிக்கன நடவடிக்கைகளையும் எடுத்து கடன் சுமையை படிப்படியாக குறைத்து வருகிறது. நிலக்கரி இறக்குமதியை பொறுத்தவரை நாம் சில நேரங்களிலே உள்நாட்டினுடைய நிலக்கரி நம்முடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியாத சூழலில் வெளிநாட்டு நிலக்கரியை இறக்குமதி செய்யக்கூடிய சூழல் ஏற்படுகின்றன. குறிப்பாக 2021-22 ஒரு டன் கூட வெளிநாட்டு நிலக்கரியை தமிழ்நாடு மின்சார வாரியம் இறக்குமதி செய்யவில்லை. காரணம், வெளிநாட்டு நிலக்கரியினுடைய விலை அதிகமாக இருந்ததால் மின்சார வாரியத்திற்கு இழப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக உள்நாட்டு நிலக்கரியை வைத்தே முழுவதுமாக மின் உற்பத்தியை மின்சார வாரியம் செய்து சாதனை படைத்தது. ஊதிய உயர்வை பற்றி தொழிலாளர்களுக்கு இங்கே சொன்னார்கள். இந்த ஊதிய உயர்வு அளிக்கப்பட வேண்டிய தேதி என்பது 1/12/2019. இந்த 2019 தொழிற்சங்கங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கான குழுக்கள் அமைக்கப்பட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கான ஊதிய உயர்வுக்கான அனுமதியை வழங்கியிருக்க வேண்டும், ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். மாறாக அவர்கள் 2 ஆண்டுகள் முழுவதுமாக செய்யாமல் ஆண்டுகள் கடந்துவிட்டன. மனு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவர்களுக்கு அதற்கு பிறகு அவர் தொழிற்சங்களோடு அழைத்து பேச வேண்டும் என்று உத்தரவிட்டு ஏறத்தாழ 7 முறை நிர்வாகத்தின் சார்பில் தொழிற்சங்க பிரதிநிதிகளோடு பேசப்பட்டு அவருடைய கோரிக்கைகள் முழுவதுமாக பெறப்பட்டு நிர்வாகம் என்ன அந்த ஒப்பந்தத்தில் ஏற்படுத்திட முடியும் என்பதையும் எழுத்துப்பூர்வமாக தொழிற்சங்கங்கள் கொடுக்கப்பட்டு அதன் மீதும் அவர்கள் இப்பொழுது தங்களுடைய தொழிற்சங்களுடைய பதிலையும் தெரிவித்திருக்கின்றார்கள். விரைவில் மனு முதலமைச்சருடைய பொற்கால ஆட்சியில் தொழிற்சங்கங்கள் விரும்பக்கூடிய வகையில் கண்டிப்பாக ஒரு திருப்திகரமான ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தப்படும், அதற்கான உத்தரவுகளை மனு முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் என்பதையும் இந்த நேரத்திலே பெருமையோடு சுட்டிக்காட்டுகின்றேன். பொதுவாக மின்வாரிய ஊழியர்களை பொறுத்தவரை மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டாலும் சரி, தன்னுடைய குடும்பத்தை பிள்ளைகளை பார்க்காமல் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் சீரான மின் விநியோகம் வழங்கப்பட வேண்டும் என்பதிலே கவனம் கொண்டு சிறப்பாக பணியாற்றக்கூடிய
மின்வாரியத்தினுடைய அலுவலர்கள் ஊழியர்கள் இந்த நேரத்தில் என்னுடைய அன்பையும் நன்றியும் அவர்களுக்கு பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல விடுபட்ட கேங்மன்களை பற்றி இங்கே சொன்னார்கள். மனு முதலமைச்சர்கள் அவர்களுக்கும் வாழ்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு அவர்களெல்லாம் அழைத்து பேசி அதற்கான அறிக்கையை தயார் செய்திருக்கின்றார்கள். விரைவில் அதற்கான தீர்வுகளும் எட்டப்படும் என்பதையும் சொல்லி, அதேபோல ஏற்கனவே பணிபுரிகின்ற கேங்மன்கள் வெளியூரிலிருந்து வெவ்வேறு ஊர்களிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாங்கக்கூடிய ஊதியம் என்பது வெளியூரிலே சென்று பணியாற்றக்கூடிய அளவிற்கு எங்களுக்கு போதுமானதாக இல்லை. எனவே எங்கள் சொந்த ஊருக்கு பணியிட மாறுதல் வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். விரைவில் அதற்கும் மனு முதலமைச்சர் அவர்கள் அனுமதிகளை தந்திருக்கின்றார்கள். அதற்கான அறிவிப்பும் விரைவிலே வர இருக்கின்றன என்பதையும் இந்த நேரத்திலே பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல சென்னை நகரத்தினுடைய கட்டமைப்புகளை பொறுத்தவரை ஏற்கனவே நடைபெற்ற அந்த புதைவிட கம்பிகள் என்பது முழுவதுமாக விரைந்து முடித்திட வேண்டும் என்று மனு முதலமைச்சர்கள் உத்தரவுகளை வழங்கினார்கள். 2021-23 ஆண்டு 2 ஆண்டுகளில் 2,570 கிலோமீட்டர் அளவிற்கு அந்த புதைவிட கம்பிகள் பணிகள் முடிக்கப்பட்டிருக்கின்றன. மீதம் 450 கிலோமீட்டர் அளவிற்கு நிலுவையில் இருக்கின்றன. அதையும் விரைவாக முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, 2 ஆண்டுகளில் 30,883 பில்லர் பாக்ஸ்கள் சென்னையில் மட்டும் சீரான மின் விநியோகத்திற்காக புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பெருமையோடு இங்கே சுட்டிக்காட்டுகின்றேன். அதேபோல மீதம் இருக்கக்கூடிய 3,133 பில்லர் பாக்ஸ்கள் விரைவாக முடிப்பதற்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. அதேபோல மழைக்காலங்களில் எந்தவித பாதிப்பும் வராத வகையில் சீரான மின் விநியோகம் வழங்கப்படுவதற்காக 4,370 பில்லர் பாக்ஸ்கள் தரையிலிருந்து 1 மீட்டர் அளவிற்கு உயர்த்தி அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஏன்னா தரையோட தரையாக அந்த பில்லர் பாக்ஸுகள் பயன்பாட்டில் இருந்தன. ஒரு அரையடி தண்ணி தேங்கினால் கூட மின் விநியோகத்திலே பாதிப்பு ஏற்பட்டு மின் விநியோகம் நிறுத்தப்படக்கூடிய சூழலை உணர்ந்து மனு முதலமைச்சர்கள் தரையிலிருந்து 1 மீட்டர் அளவிற்கு உயர்த்த வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். 4,370 பில்லர் பாக்ஸுகள் பணிகள் முடிக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல வந்து சென்னையிலே பொறுத்தவரை இந்த 2 ஆண்டுகளில் 4,416 ஆரம்பிகள் புதுசாக அமைக்கப்பட்டு சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இங்கே ஸ்மார்ட் மீட்டரை பற்றி நம்முடைய வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே சுட்டிக்காட்டினார்கள். பொதுவாக ஸ்மார்ட் மீட்டர் என்பது ஒரு நவீன காலத்திற்கு ஏற்ப புதிய வடிவமைப்போடு அமைக்க வேண்டும் என்பது மின்சார வாரியத்தினுடைய இலக்கு. அதை மனு முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் செயல்படுத்தாத அளவிற்கு புதிய வடிவமைப்புடன் அந்த ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. விரைவில் டெண்டர் கோருவதற்கான டிபிஆர் தயாரிக்கக்கூடிய பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கின்றன. அதேபோல மின் விநியோகத்தை பொறுத்தவரை இங்கே சொன்னார்கள். மின் உற்பத்தி ஒரு பக்கம் என்று சொன்னால், மின் விநியோகம் என்பது அதற்கான கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்பது அடிப்படை தேவை. அந்த அடிப்படை தேவையை உணர்ந்தான் மனு முதலமைச்சர்கள் 2 ஆண்டுகளில் 316 துணை மின் நிலையங்கள், அதேபோல துணை மின் நிலையங்களுடைய தரம் உயர்த்துவதற்கான வாய்ப்பை வழங்கினார்கள். இந்த ஆண்டும் புதிய துணை மின் நிலையங்களுக்கு கூடிய மனு அமைச்சர் பெருமக்கள் அதேபோல சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் தங்களுடைய தொகுதிகளில் புதிய துணை மின் நிலையம் வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். முடிந்தவரை தங்களுடைய கோரிக்கை ஆய்வு செய்யப்பட்டு முழுவதுமாக அந்த துணை மின்னியங்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. ஏதேனும் 1-2 விடுபட்டால் வரக்கூடிய ஆண்டுகளில் அதை சேர்ப்பதற்கு துறை நிச்சயம் நடவடிக்கை எடுக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, தமிழ்நாடு எரிசக்தி மேம்பாட்டு முகமையை பொறுத்தவரை 76 மெகாவாட் அளவிற்கு நடுத்தர மற்றும் சிறிய சூரிய சக்தி மின் திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தியுள்ளன. இதிலே குறிப்பாக 59.28 மெகாவாட் திறன் கொண்ட வீடுகளுக்கான சூரிய மேற்கூரை திட்டம், 17 மெகாவாட் திறன் கொண்ட சோதனை காற்றாலை திட்டம் நிறுவியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு கிராமத்தில் தமிழ்நாடு எரிசக்தி மேம்பாட்டு முகமையின் நிலத்தில் ஒரு காற்று அதேபோல சூரிய சக்தி மின்கல கலப்பின அமைப்பை நிறுவுவதற்கு திட்டமிடப்பட்டு அதற்கான பூர்வாங்க பணிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. மின் ஆய்வகத்துறையை பொறுத்தவரை 2020-21 ஆம் ஆண்டு வசூலித்த வரி என்பது 11 கோடி, 2021-22 ஆம் ஆண்டு 13 கோடி, 2022-23 ஆம் ஆண்டு வசூலித்த தொகை வரி என்பது 17 கோடி அளவிற்கு ஆண்டுதோறும் இந்த வரியினுடைய வருவாய் உயர்ந்திருக்கிறது என்பதையும் இந்த நேரத்திலே சொல்லி, தமிழ்நாடு மின் விசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனம் என்பது 2020-21 ஆம் ஆண்டு நிகர லாபம் 396 கோடி, 2021-22 ஆம் ஆண்டு நிகர லாபம் 678 கோடி, 2022-23 ஆம் ஆண்டு 781 கோடி அளவிற்கு அங்கே வருவாய் ஈட்டியிருக்கிறது, லாபத்தை ஈட்டியிருக்கிறது என்பதையும் இந்த இடத்திலே பெருமையோடு எடுத்து சொல்லி இந்த வாய்ப்பை தந்த மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்பு இளைஞர் நலத்துறை அமைச்சர்களுக்கும் நன்றிகளை